Where are you from? I'm from China. And know your name, please. Yeah, my name is Tony. Yeah. Where are you from? I'm from Mandarin, China. வாங்க சுகுமார், வணக்கம். வணக்கம். படிப்பு மூன்றாம் ஆண்டு விழாவுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். உங்களை எங்களோட படைப்பு குழுமத்தோட மூன்றாவது விழாவுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. முகநூலுங்கிறது ஒரு அற்புதமான தளம். வணக்கம், நான் தொடன் பிரபா. படைப்பு குழுமத்தில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளும் நான் பரிசு வாங்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து சிவகுமார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் மூசா சதீஷ்குமார். நான் தலைமைச் செயலகத்தில் பணிபுரிகிறேன். ஒளியும் ஒளியும் கவிதை தொழியும் ரூபஸ் வி ஆண்டனி. இங்கே வந்து படைப்பு விருதாளர்கள் பங்கேற்பாளர்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் காஷிலா. நான் திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து வரேன். ஆசிரியராக பணிபுரிகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் செல்வன், படைப்பு குழுமத்தின் வாசகர்களில் ஒருவர். வணக்கம். நான் நா சரவணன். சென்னையில் தான் இருக்கிறேன். வங்கி பணி ஓய்வு. என்னுடைய பெயர் ஸ்டாலின் சரவணன். என்னுடைய பெயர் மா காளிதாஸ். கோவையிலிருந்து வந்திருக்கும் நான் மஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜே ஜே அனிதா. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த விழா சிறப்படைய வாழ்த்துகிறேன். நன்றி. இந்த ஆண்டுக்கான வேர்த்திரல் கவிதை போட்டியில் என்னுடைய கவிதை முதல் பரிசு வாங்கியிருக்கேன். பெயர் வெற்றி பேர்வழி. நான் திருக்குவளையிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் பயின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். ஆ முத்து விஜயன். தொடர்ந்து பயணிப்போம் கவி உள்ளங்களே, தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதமைந்த காணோம் என்ற வாக்கியத்தை முன்மொழிந்தவனாக அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டவனுமாகிய ஜின்னா அஸ்மி என்கின்ற நான் உங்களிடம் சில விஷயங்களை படைப்பு பற்றி பேச ஆசைப்படுகிறேன். தனித்தன்மை என்பது என்னவென்றால், ஒவ்வொரு இதயத்திலிருந்தும் அல்லது அடியாளத்தின் உள்ளத்திலிருந்தும் தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது கலையின் உணர்வாகவோ அல்லது நடிப்பின் மூலமாகவோ வேறு எந்த ஒரு உடல் மொழியின் வழியாகவோ யார் ஒருவன் ஒரு உச்சத்தை தொட நினைக்கிறானோ அல்லது உலக மக்கள் இதயத்தை தொட நினைக்கிறானோ அதுவே படைப்பு. சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 5 பேரை வைத்துக்கொண்டு முகநிலில் தொடங்கப்பட்ட இந்த படைப்பு குழுமம் இன்று 52,852 பேர் நேரடி உறுப்பினர்களாகவும் சுமார் 13-14 லட்சம் வரை வாசகர்களை உள்ளடக்கியும் உலகளாவிய அளவில் இன்று பறந்து விரிந்திருக்கிறது. சில தினங்களில் படைப்பு அறக்கட்டளை, படைப்பு பதிப்பகம், படைப்பு வலையொலி, படைப்பு தகவு கலை இலக்கிய திங்களிதழ், படைப்பு கல்வெட்டு கவிதை மின்னிதழ் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் படைப்பாளிகளுக்காகவே உருவாக்கப்பட்டு அவர்களின் நலனுக்காகவே தொடங்கப்பட்டது தான் அனைத்து விஷயங்களும். அப்படி தொடங்கப்பட்டு இதுவரை சுமார் 150-க்கும் மேற்பட்ட கவிச்சுடர் விருதுகளும், 300-க்கும் மேற்பட்ட மாதாந்திர சிறந்த படைப்பாளிகளையும், ஒவ்வொரு ஆண்டும் கலை இலக்கியத்தில் சிறந்து விளங்கும் சில நூல்களுக்கு இலக்கிய விருதுகளும், இந்த ஆண்டு முதல் யாரெல்லாம் சமூகத்திற்காக செய்கிறார்களோ, சில சமூக அக்கறை கொண்ட உள்ளங்களோ அவர்களையும் படைப்பு சமூகத்தின் இணைப்பு என்ற வாசகத்திற்கேற்ப அவர்களையும் சிறப்பிக்கும் விதமாக சிறந்த சமூக அக்கறையாளர் விருதும் மற்றும் சிறந்த இலக்கிய அமைப்பு விருதும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதன் வாயிலாக வந்திருக்கும் எல்லோருக்கும் படைப்பு குழுமத்தின் சார்பாகவும், படைப்பு குழுமத்தில் இயங்கும் அந்த 52,000 உறுப்பினர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இடம் வருகிறேன். நன்றி. வணக்கம். ஆளுமை கவிஞர் ஐயா விக்ரமாதித்யன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
இந்த ஆண்டு படைப்பு குழுமத்தின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் கவிஞர் மற்றும் இலக்கிய விமர்சகர் விக்ரமாதித்தன் அவர்களுக்கு மிக பெருமையுடன் வழங்குகிறோம் வாழ்நாள் சாதனையாளர் விருதை. மாதிரியான நலிவடைந்த கலைஞர்களுக்கான நிதி ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 150,000 ரூபாய் அது பெறப்பட்டு இப்படியாக ஒரு கலைஞரை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படும் என்பதை இந்நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். படைப்பு குழுமத்தின் 3rd ஆண்டை மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் நடத்தி தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் அன்பும். இப்போது போல் எப்போதும் தமிழோடும் தமிழாகவும் இருப்போம். நன்றி, வணக்கம். வீடியோவின் கீழ் உள்ள சப்ஸ்கிரைபை அழுத்துங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திய பிறகு லைக் செய்யுங்கள். அனைவரும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். படைப்பு குடும்ப வலைஒளியை உலகெங்கும் எடுத்துச் செல்வோம்.